திருப்பத்தூர் வாணியம்பாடியில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் பேசிய முன்னாள் அமைச்சர் வீரமணி, தலைமைக்கு இபிஎஸ் தான் வேண்டும் என்று கூறினார். இன்றைக்கு எடப்பாடியார் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை இங்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். எனக்கு முழுவாக முழுமையாக அதை பற்றி எனக்கு தெரிய முடியவில்லை. ஆங்காங்கு சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதுதான். அவருக்கு பின்னால் அவர்கள் இருக்கின்ற மன்னார்குடி கம்பெனியும் அவருக்கு பின்னால் இருக்கின்றது என்பதுதான் ஆங்காங்கு வெளிவருகின்ற செய்தி.